வணக்கம். நான் உங்கள் தலனன். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுடைய தேர்வு வந்து வரக்கூடிய 11/2/2023 அன்றைக்கி தொடங்க இருக்குது. இந்த தேர்வுக்கான ஹால் டிக்கெட் போட்டாச்சு, டைம் டேபிள் போட்டாச்சு. இது எல்லாத்தையுமே வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோவாக போட்டிருக்கோம், பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதேமாரி இன்றைக்கி ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று யூனிவர்சிட்டிலேருந்து வெளியே அனுப்பியிருக்காங்க. என்ன அப்படின்னா, டெட் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ மாணவிகளுக்காக வந்து ஒரு இந்த வீடியோ வந்து டெட் எக்ஸாம் எழுதக்கூடிய ஒரு மாணவ மாணவியாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கான வீடியோ தான். ஏற்கனவே டெட் எக்ஸாம் வந்து வரக்கூடிய 6ஆம் தேதியிலேருந்து ஆல்ரெடி 3ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் தேர்வுகள் நடந்துகிட்ருக்கு. இப்போ கூட டேட் நடந்துகிட்ருக்கு. இந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தினுடைய தேர்வு வந்து பார்த்திங்கன்னா February 11 மற்றும் 12. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தை பொறுத்தளவில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் தான் தேர்வு வச்சுருக்காங்க. அப்படி பார்த்தா இந்த டெட் எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைங்க பாதிக்கக்கூடிய தேர்வுகள் டைம்னு பார்த்தீங்கன்னா February 11 மற்றும் 12, அதாவது வரக்கூடிய சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும்தான் அந்த டெட் எழுதக்கூடிய அந்த பிள்ளைங்க மட்டும்தான் வந்து பாதிக்கப்படுவாங்க. அதனால் வந்து பல்கலைக்கழகத்துலேருந்து ஒரு அர்ஜெண்ட்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டெட் எழுதக்கூடிய மாணவிகள் யாராவது நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் நீங்கள் தேர்வுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு தேர்வு வந்து அதே டேட்டில் இருக்குது, அதாவது பல்கலைக்கழகம் கொடுத்துருக்க தேர்வு இருக்குது அதே டயத்துலேயே டெட் எக்ஸாமும் இருக்குது, ரெண்டு ஒரே டேட்டில் வருது, ரெண்டு கிளாஸ் ஆகுது அப்படின்னு உண்மையிலே இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா, யூனிவர்சிட்டி கொடுத்துருக்குற வெப்சைட்டு ப்ளஸ் யூனிவர்சிட்டி கொடுத்துருக்குற வாட்ஸ்அப்பு ப்ளஸ் யூனிவர்சிட்டி கொடுத்துட்ருக்கக்கூடிய மெயில் ஐடி ப்ளஸ் அட்ரஸ் இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுடைய ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் ஒன்று எழுதிருங்க. அந்த லிக்யூஸ்ட் உங்களுக்கு தெரியும், 2 வந்து கண்ட்ரோலர் சாருக்கு எழுதணும். கண்ட்ரோலர் சாருக்கு ஒரு லெட்டர் எழுதி அந்த லெட்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த உங்களுடைய அந்த நிலைமை, சார் இந்த மாதிரி நான் டெட்டில் இன்ன தேர்வு படிக்கிறேன், இன்ன தேர்வு எனக்கு எக்ஸாமு, இதனால் எனக்கு மாற்று ஏற்பாடு பண்ணித்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் எழுதி அந்த லெட்டர் கூட நீங்கள் வைக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தினுடைய ஹால் டிக்கெட் ப்ளஸ் டெட் எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டெட் எக்ஸாமுக்குடைய அந்த ஹால் டிக்கெட் இந்த ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டாச் பண்ணி ப்ளஸ் உங்களுக்கு தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்திலேருந்து வழங்கப்பட்ட ஐடி கார்டு, அப்போ தான் உங்கள் ரிஷ்ட நம்பர் தெரியும், அந்த ஐடி கார்டு இந்த மூணையுமே அட்டாச் பண்ணி இந்த மூணையும் வந்து பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகத்தினுடைய விருது தேர்வு ஆணையர் அவர்களுக்கு அனுப்பி வைங்க. அந்த முகவரி வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு ஆணையர் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் சைதாப்பேட்டை சென்னை 615. இங்கிலீஷ்லன்னு பார்த்தீங்கன்னா தி கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி சென்னை 15th. இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து உங்களுடைய அந்த அட்ரஸ் அந்த தபாலை வந்து நீங்கள் அனுப்பிச்சு வைக்க வேணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதன் பிறகு ஒரு மெயில் மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அந்த மெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் EXAM எக்ஸாம் TNOU அப்படி போட்டு 1@gmail.com எக்ஸாம் TNOU1@gmail.com அப்படிங்கிற மெயில் அடிக்கு மெயில் அனுப்பிவிட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பண்ணியிருக்காங்க பாருங்கள், 9345913382 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பிடுங்க, மெயில் அனுப்பணும், வாட்ஸ்அப் அனுப்பணும், யூனிவர்சிட்டிக்கு லெட்டர் அனுப்பணும். இந்த மூணு விஷயத்தையும் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு டைம் இல்லை, 11/12 உங்களுக்கு தேர்வு இருக்குன்னா இன்றைக்கே அல்லது நாளைக்கே பண்ணிடுங்க. அப்படின்னா தான் வந்து பல்கலைக்கழகத்தில் உங்களுக்கு மாற்று ஏற்பாடு பண்ணி தர முடியும். இந்த ஒரு அரிய தகவலை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் யாருக்கா தேவைப்பட்டு அதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. வணக்கம், வாழ்த்துக்கள். என்று மாணவர் நலனில் உங்கள் தலைமை.